ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து ஆக்சுவலி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். மாறனுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து இன்னும் எடுக்கலை. ஸோ அவனுக்கும் பாஸ்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுதன் அவங்களோட பாஸ்போர்ட்டும் வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அதையும் வந்து ரினீவல் பண்ண அப்ளை பண்ணிட்டோம். ஆன்லைனில் வந்து எல்லாமே அப்ளை பண்ணி பேமெண்ட் வர கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணணும். நாங்கள் வந்து நாகர்கோயிலில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம். எல்லா ப்ரூஃபு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் போயிட்டு வந்துட்டு என்ன கொண்டு போனோம் அந்த மாதிரி இதை வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. அது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஜெராக்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரல. ஜெராக்ஸ் மிஷினில் எடுத்தது ரொம்ப பிளாக்காக வந்ததுனால திருப்பி திருப்பி எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டயர்டாக இருந்ததுனால குல்ஃபி ஷாப்பில் போய் குல்ஃபி ஐஸ்கிரீமும் மில்க் ஷேக் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்தே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போயிடணும் ஒயிட் பேக்ரவுண்டில். அதுக்கப்புறம் மேரேஜ் செல்ஃப் அட்டஸ்டேஷன் ஃபார்ம் அவங்களே அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே பாஸ்போர்ட் இருந்தனால எங்கள் பாஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவனோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். மாறனுக்கு வந்து அவனோட பர்த் சர்டிஃபிகேட் முன்னாடியே அப்ளை பண்ணி வாங்கிட்டோம். ஸோ அது அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து எதர் அம்மா இல்லை அப்பா யாரோட அட்ரஸ் வந்து பாஸ்போர்ட்டில் வேணுமோ அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது உண்டு. நாங்கள் வந்து சுதன் அவங்களோட ஆதார் கார்டெலாம் வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா என்னோடதுல வந்து அம்மா வீட்டு அட்ரஸ் தான் இருக்கும், சுதனோடதுல தான் வந்து கரெக்டான அட்ரஸ் இருக்குது. ஸோ இவ்வளவுமே வந்து போதும். மெயினாக வந்து அம்மா அப்பா பாஸ்போர்ட் இருந்தாலே வந்து அதுதான் மெயின். அவங்களோட பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரூஃப்காக பர்த் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் எங்களோட குழந்தை தான் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த மேரேஜ் செல்ஃப் அட்டஸ்டேஷன் அந்த ஒரு ஃபார்மு, அதுக்கப்புறம் அனெக்ஷர் டி. அது வந்து எதுக்குன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபார்மு. மற்றபடி ஒருத்தங்க ஃபாரின்ல இல்லாது டிவர்ஸ்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற ஏதோ ஃபார்ம் இருக்குது போல். எங்களுக்கு வந்து அனெக்ஷர் டி ஃபார்ம் தான் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து மாறனுக்கு. சுதனுக்கு வந்து பழைய பாஸ்போர்ட் அதோட ஒரிஜினல் ஜெராக்ஸு, எல்லாத்தோட ஒரிஜினலும் ஜெராக்ஸ் ரெண்டுமே வேணும். சுதனுக்கும் அதே மாதிரி அவங்களோட பழைய பாஸ்போர்ட் ஒரிஜினல் அதோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து அவங்களோட ஆதாரோட ஒரிஜினல் ஜெராக்ஸ், அப்புறம் அவங்களோட ஃபோட்டோ. மற்றபடி அவங்களுக்கு அங்கேயும் ஃபோட்டோ எடுத்தாங்க. மாறனுக்கு ஃபோட்டோலாம் எதுவுமே எடுக்கல, ஜஸ்ட் ஹேண்டில் இந்த தம்மில் வந்து ஒரு அந்த இம்ப்ரெஷன் மட்டும் எடுத்தாங்க, தம் இம்ப்ரெஷன் மட்டும். அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 15 டேஸில் வந்துடும் நினைக்கிறேன். சுதனோட பழைய பாஸ்போர்ட்டை வந்து கிழிச்சு போட்டாங்க. நான் வந்து எங்கள் பழைய பாஸ்போர்ட் காமிக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் இந்த கவரில் தான் வச்சுருந்தோம். இது வந்து நான் மெஸ்ஸி கார்னர் அப்படிங்கிற ஒரு சைட்லேருந்து எங்களுக்கு கல்யாணம் கழிஞ்ச புதுசுலேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இது வந்து சுதனோடது. கேமரா சிம்பிள் போட்டு அப்புறம் இங்கே ஒரு சிம்பிள் போட்டு அவங்களோட நேம் போட்டிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர். என்னோடது பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலர், அஞ்சனான்னு போட்டு இந்த குயின் சிம்பிளும் அப்புறம் அதே சிம்பிளிங்க. இப்போ இதே வெப்சைட்டில் தான் அனுஷா வந்து வாங்கியிருக்கா. அப்புறம் இப்போ மாறனுக்கும் இதே இதில் நான் இன்னொன்று ஆர்டர் பண்ண போகிறேன். இனிமேல் தான் அவனுக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணணுங்கிறத வந்து பார்க்கணும். இது வந்து என்னோடய பாஸ்போர்ட், உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் வந்து வைக்கிறதுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெஸ்ஸி கார்னர் அந்த சைட்டில் தான் வாங்கணும். ஒரு வழியாக ஒரு பெரிய வேலையை வந்து முடிச்சாச்சு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது. இன்னும் போலீஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். மாறனுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன், சுதனுக்கு மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. இப்போ அதை முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் ஊர் கூப்பிட தான் வந்து கிளம்பணும். கொஞ்சம் வீடு வந்து கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் பெரியம்மா இல்லை அத்தை யாராவது கூட வருவாங்க, நான் சுதன், அதுக்கப்புறம் அவங்க யாராவது கூட வந்து வீடு காமிச்சு தரதுக்கு. ஸோ போயிட்டு அதுக்கு தான் இப்போ வந்து கிளம்பணும். ஒரே டைட்டு, அதுக்கு தான் வந்து கிளம்ப போகிறேன். நான் கிளம்பிட்டு நான் அப்படி இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி சுதனோட பழைய பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதில் வந்து இங்கே பாஸ்போர்ட் கேன்சல்டு விசா இஃப் எனி ரிமைன்ஸ் வேலிட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ வந்து புது பாஸ்போர்ட் வர வரைக்கும் இந்த பாஸ்போர்ட்டை வந்து இனிமேல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து சீல் வச்சுட்டாங்க. அதனால் இந்த பாஸ்போர்ட் இனிமேல் வேலிடிட்டியே கிடையாது. புது பாஸ்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, நம்ம அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உள்ள வச்சு எடுக்கல, வீட்டில் போய் எடுக்கலாம். ஐஸ்கிரீம்
எங்க போற அஞ்சனா ஏதோ காச்சி எலெக்ஷன் மீட்டிங் நடக்க மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அஞ்சனா பெல் அடி அஞ்சனா லெட்டர் கொடுக்க வந்துட்டு தோசை கரைச்சிட்டு இருக்கேன் வீட்டை சுத்தி கொஞ்சம் பக்கத்து ஸ்ட்ரீட்ஸ்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும் சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, ஆல்ரெடி டைம் 8 கிட்ட ஆயிட்டு. அதனால இன்னைக்கு இன்வைட் பண்றதை இதோட முடிச்சாச்சு. பயங்கர டயர்ட் ஆயாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். ரொம்ப டயர்டாயிடுச்சு, விசத்து ஊற்றுது, விசத்து ஊற்றுல புரியாதெல்லாம் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஸோ இன்னைக்குள்ள இன்வைட் அதோட முடிகிறோம், முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ நான் வேறு எதாவது கண்டினியூ பண்ணுவேனான்னு தெரில, கண்டினியூ பண்ணுறேனா இல்லையான்னு வந்து பார்ப்போம். வெட்டிங் இன்விடேஷன் வந்து முதல் நாள் அப்படியே இன்வைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று எந்த வீடியோவுமே எடுக்கலை, டயர்டாக இருந்ததுனால சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே வந்து சத்து மாவு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். என்னோடய அத்தை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். அதில் நான் இன்க்ரீடியன்ஸுமே நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறமே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எப்படி பண்ணுறது, இல்லை எங்கேயாவது வந்து நல்ல நம்பிக்கையாக வாங்கிறதுக்கு எங்கேயாவது உங்களுக்கு தெரியுமா சத்து மாவு வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. சத்து மாவுனா மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் பேபிஸ்க்கு கொடுக்கறதுக்கு. நான் வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அதை சஜஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது மட்டும்தான் வந்து நான் வந்து அதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் யாருக்குனாலும். நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறதா இருந்தீங்க, ஹெல்த் மிக்ஸ்ன்னு இல்லை, எந்த வெஜிடபிள் பியூரே, ஃப்ரூட் பியூரே எதுனாலும் சரி, எதுனாலுமே 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் மட்டுமே பண்ணுங்கள், தண்ணி கூட கொடுக்காதீங்க. இதை நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ நாள் வந்து என்னால் நம்பிக்கையாக என்னால் 100% ஷியூராக என்னால் யாரையுமே சொல்ல முடியல. பட் இப்போ வந்து நான் தைரியமாக ஒருத்தவங்களோட ப்ராடக்டை வந்து சொல்ல போகிறேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் பண்ணுறது வந்து அனுஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு வந்து வீட்டில் தான் வந்து பண்ணுறா. முன்னாடியே இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் மாறன் பிறந்த புதுசில் அந்த பொட்டு, அந்த கருப்பு பொட்டு வைப்பாங்கல்ல, அந்த இதை நான் வந்து சொல்லியிருந்தேன். அனுஷாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேங்கை பொட்டு. இப்போ அவள் அது பண்ணுறாளான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இப்போ வந்து அவள் வந்து அவளுக்கு வந்து குழந்தை பிறந்துடுச்சு, 5 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ ஆச்சு அவளோட பேபிக்கும். அவள் வந்து இப்போ புதுசாக இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கா, ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறம் மில்லட் மிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸு, அப்புறம் அந்த பனானா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பனானா மிக்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து செல் பண்ணுறா. அவளோட இது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கோ ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அவகிட்ட இருந்து தான் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ சப்போஸ் உங்களால் வீட்டில் பண்ண முடியாது, ஏன்னா அது வாங்கி வறுத்து பொடிச்சு ஒரு பெரிய ப்ராசஸ், அப்படி உங்களுக்கு பண்ண முடியாது, டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்ரீ ஆர்கானிக் ஃபுட் ஹோம் மேட் மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ். பேக்கேஜிங்கே வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பின்னாடி வந்து என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அந்த இதுவுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அதோடய நியூட்ரிஷன் எந்த இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதோட இமேஜ் உங்களுக்கு ரிவர்ஸாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இமேஜ் வந்து ரெண்டாவது நான் காமிக்கிறேன். ஸோ வந்து இதை நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், தைரியமாக வாங்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் கூட அவங்க வந்து வீட்டிலே தான் வந்து கையாலே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மிஷின்லாம் எதுவுமே இல்லை, வீட்டில் தான் வந்து பண்ணுறாங்க, வறுத்து எல்லாமே பண்ணுறது வீட்டில் தான். நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அவகிட்ட இன்னும் ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸு, அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னபடி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அவகிட்ட பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அவளோட இன்ஸ்டாகிராம் பேஜு
அப்புறம் காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கோ ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் எதுக்கும் கொடுக்குறேன். ஸோ இதை தான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாளாக நானும் தேடிட்டே இருந்தேன், நிறைய பேர் என்கிட்ட கேட்கவும் பேபீஸ்க்கு கொடுக்குறனால டக்குன்னு ரெஃபர் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் வந்து இது எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரிஞ்சனால தான் வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே போடாமல் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறா, நம்பிக்கையாக தைரியமாக வந்து வாங்கலாம். ஸ்ரீ ஆர்கானிக் ஃபுட், அது வந்து அவளோட பேபியோட நேம், ஸ்ரீ யஷஸ்வினி அவளோட பேபியோட நேம். ஸோ அதை வச்சு தான் இந்த நேம் வச்சுருக்கா. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். திருப்பியும் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த நான் சொன்ன இந்த இவக்கிட்ட நிறைய ப்ரௌடர்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுவும் சரி பியூரே எதுனாலும் சரி எதுனாலுமே 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொடுங்க. 6 மந்த்ஸ் வரைக்கும் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா ஃபார்முலா மில்க் மட்டும் கொடுங்க, அது தவிர எதுவுமே வந்து கொடுக்க வேண்டாம். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோடதுன்னு இல்லை, மோஸ்ட்லி டாக்டர்ஸுமே வந்து அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் மாரனுக்கு வந்து நான் அப்படி தான் வந்து கொடுத்தேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி மாரனுக்கு வந்து ட்ரிப்பு போகிறப்ப என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அந்த மாதிரியும் ஆல்ரெடி நிறைய கேட்டிருந்தாங்க. நான் அதை வச்சும் நான் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.